அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. நிர்வாகிகள், குறிப்பாக தலைமை கழக நிர்வாகிகள், பிற அணி செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் அவங்களோட ஆலோசனை கூட்டம் மூணு நாள் போட்டிருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரோட அவங்களோட தலைமை கழக நிர்வாகிகளோட அவங்க கருத்துக்களை கேட்டு செயல்படுறோம். குறிப்பாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி தேர்தல்கள்லாம் வர்றதுனால அது சம்பந்தமான திட்டங்களை எப்படி செய்யலாங்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நான் எல்லாரும் பேசணும். அந்த தேர்தலுடைய எங்களுடைய பின்னடைவுக்கு காரணம் எனக்கே தெரியும். அதனால அதை போய் எல்லாரும் ரிவியூ பண்ணி தான் தெரிஞ்சுக்கணுங்கிற யூஸ்ஃபுல்லாக உள்ள அந்த அது ஒரு சடங்கு மாதிரி செய்ய விரும்பல. நான் எல்லாரோடையும் ஏற்கனவே எல்லா மாவட்ட செயலாளர்கள், கேண்டிடேட் ஆனவங்க எல்லாரோடையும் நான் தொடர்பில் இருந்து பேசிகிட்ருக்கேன். நிறைய பேரை நேர்லையும் சந்தித்து பேசியிருக்கோம். தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி அம்மாவுடைய இயக்கத்தை மீட்டெடுப்பதற்காகவும் உண்மையான அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது. நாங்கள் 4 வருஷத்துக்கு முன்னிலேருந்து அதே தான் சொல்லிகிட்ருக்கேன். அஃப்கோர்ஸ் பார்லிமெண்ட் தேர்தல், சட்டமன்ற தேர்தலெல்லாம் எங்களுக்கு தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அதனால் நானும் என்னோடு எந்த கொள்கைக்காக என்னோடு வந்திருப்பவர்கள் யாரும் தோல்வி சோர்வடையவில்லை. குறிப்பாக எங்கள் தொண்டர்கள் அதை இன்னும் உத்வேகமாக வெற்றியடையணும் அப்படிங்கிற புத்துணர்ச்சியோடு தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஒரு சிலர் ஏதோ விருப்பத்தில், சுயநலத்தில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைங்கிற காரணத்தினால வேறு கட்சிகளுக்கு போயிருக்கலாம். அதுதான் நான் முன்னாடியிலே சொல்கிறேன். ஒரு இயக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க சுய விருப்பத்தோடு இருந்து செயல்படுறப்ப தான் அவங்களால சிறப்பாக செயல்பட முடியும். அப்படி இருப்பவர்கள் தான் என்னோட இருக்காங்க. தொண்டர்கள் யாரும் இந்த இயக்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கான தொண்டர்கள் எங்களோடு அப்படியே தான் இருக்கிறார். வரக்கூடிய தேர்தல் எப்படி சார் தோல்வி எதிர்பார்த்ததுன்னு சொல்லலை. தோல்வி ஒரு தோல்வி வந்ததுனால நாங்கள் சோர்வடையவில்லைன்னு சொல்கிறோம். வெற்றி பெறணும் தானே எல்லாரும் போட்டிடுறோம். தோல்வி அடைந்ததுனால் நாங்கள் ஒன்றும் வெளியில் கிளப்பப்படும் செய்திகள் போன்ற சோர்வோ எதுவோ கிடையாது. எப்பயும் போல தான் இருக்கோம். நாங்கள் தேர்தல் முன்னாடி இருந்தால் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் நாங்கள் எப்பயும் இருக்கோம். எதிர்க்கட்சியாக அதிமுக வந்து இந்த தேர்தலில் வந்து உள்ளாட்சி தேர்தலப்போ அந்த 9 மாவட்டங்களில் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க நிறையா ராஜகங்கள் செய்திருக்காங்க. இது எதிர்பார்த்தது தானே. இதில் அவங்க அதெல்லாம் பண்ணி தானே ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பாங்க. அது திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அதெல்லாம் நடக்கிறது தான். அதை போய் சொல்லி தோல்வி அதுக்காக நம்ம தோல்வி அடைந்துட்டு அதை காரணமாக சொல்கிறது தான் நான் ஒரு பெரிய விஷயமாக எடுக்கல. அவ்வளோதான். அதாவது அவங்க வந்து அதிமுக பொதுச் செயலாளருங்கிற வழக்கு, அந்த பொதுக்குழுவே செல்லாதுங்கிற வழக்கு இன்னும் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு. நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சி தொடங்கி ஜனநாயக ரீதியாக தேர்தலில் போட்டியிட்டு தேர்தலில் போட்டிக்கிட்டே தான் ஜெயிச்சு தான் நம்ம அந்த கட்சியை மீட்டெடுக்கப்போம் அப்படி குறுக்கு வழியில் இல்லை நான் சொல்கிறது. நான் சில பேர் கூட சொன்னாங்க இவர் இன்னொரு கட்சியை மீட்டெடுப்பேன்னா எது கட்சி ஆரம்பிக்கிறார்னா அவங்களுக்கு தெரியும். நான் கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற்று தான் நாங்கள் வந்து அவர்கள் மீட்டெடுக்க முடியும்னு நம்பி நாங்கள் போகிறோம். அதே நேரத்தில் அவங்க 4 ஆண்டு பெங்களூர் சிறையில் இருந்தவங்க, அவங்க அப்போலேருந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. 2017 அவங்க செப்டம்பர் 12 எதிர்த்து அப்போயே வழக்கு தொடர்ந்து இப்போ வந்து அவங்க அதனால அவங்க சட்ட ரீதியாக போராடிட்டு இருக்காங்க. இதில் இணைந்து போராட வேண்டிய
உள்ளாட்சி தேர்தலில் ஆளுங்கட்சி அராஜகம் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், உலகறிஞ்ச வெளிச்சம். இதை போய் நான் சொல்லி தான் தெரியணுமா? அப்போ நீங்களே சொல்லுவீங்க இவர் தோத்துட்டாங்க அதனால் சொல்கிறாருன்னு. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையங்கிற மாதிரி அவங்க ஆதரவு இருக்காங்கிற கேள்வியே நான் தவறுன்னு நினைக்கிறேன். அவங்க எங்கள் கூட இருக்கவங்க தானே, அதை இந்த கேள்வி எப்படி உங்களுக்கு தோணுதுன்னு எனக்கு தெரியும். எங்கள் ஃபஸ்ட்டு அவங்க எங்கள் சித்தி. எங்களுடைய மீட்டெடுப்புங்கிறது நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். ஜனநாயக ரீதியாக நாங்கள் அதை வெற்றி பெற்று தேர்தல் வெற்றியில் தான் மீட்டெடுக்க முடியும். அதனால் அடுத்த தேர்தலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்னு சொன்னேன். அதனால் அங்கேருந்து உள்ளவங்க தொடர்பில் இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பேச தேவையில்லை. நண்பர்களாக கூட சில பேர் பழகலாம், அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக வேறு கட்சியில் இருக்கலாம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதேமாதிரி அவங்களுடைய ஆதரவு இருக்கா அப்படிங்கிறதுல உங்களுக்கே தெரியும், எங்கள் சின்னம்மாவுடைய ஆதரவு எனக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. முதல்ல அவங்க எங்களுடைய சித்தி, அதுக்கப்புறம் தான் அரசியல்லாம். அந்த உறவு எப்பயும் நல்லதாக இருக்குது. அவங்க வந்து பொதுச் செயலாளருங்கிற முறையில் அவங்க தேர்தலில் நான் அந்த கேஸ்லேருந்துலாம் விட்ரா பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு கட்சி ஆரம்பித்ததுனால லீகலாக அவ்வளோதானே, தவிர எங்களுடைய இலக்கு ஒன்று தானே. நீங்கள் சொன்ன மாதிரியா அது ஒன்றும் அப்படி கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியுமா? அவங்க எங்களுக்கு ஆதரவு தாங்கிறது இது அவங்க சொல்லி தான் அறிக்கை கொடுத்து தான் தெரியணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவங்க அமமுகன்னு அவங்க அதிமுக பொதுச் செயலாளர், அவங்க அதிமுக கொடி கட்டிகிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி பேசுவாங்க? இது உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அவங்க வந்து அதை வந்து மறைமுகமாக தான் சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்று இணையன்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னதில் அதானே சொல்கிறாங்க, அதுதான் அவங்க சொல்ல முடியாது. அதுக்காக எங்கள் சித்திக்கிறதுனால அவங்க நான் போய் நீ அமமுக கொடியை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை அவங்க என்னகிட்ட அதிமுக கொடியை பிடிப்பான்னு சொல்ல முடியுமா? என்னுடைய பாதை வேறா இருக்குது, அவங்களுடைய பாதை வேறா இருக்குது, ஆனால் எங்கள் இலக்கு ஒன்று தாங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமே. இதில் போய் புதுசாக கொஸ்டின்ங்கிறதுலாம் இது ஒன்றும் தேவையில்லாத விஷயத்தில் நான் நினைக்கிறேன். அமமுக தொடங்கப்பட்டதே ஒரு அதிமுக மீட்டெடுப்பது இருக்குது. இப்போ நடக்கிற சூழல்லாம் பார்க்கும்போது விரைவில் ஒரு இணைப்பு இதெல்லாம் சாத்தியமா உங்களுக்கு தெரியுதா? அதிமுக நடக்குன்னு கவனிச்சு வரீங்களா? நான் உங்கள் மாதிரி நானும் ஊடகங்களில் தான் பல செய்திகளை, பத்திரிகையில் பல செய்திகளை பார்க்குறேன். எனக்குமே அது ஓ இப்படிலாம் திங்க் பண்ண முடியுமோ? யாராரோ என்னென்னமோ எழுதுகிறாங்க, அதை நான் தவறுன்னு சொல்லலை. அவங்களுடைய சுதந்திரம், அதில் எத்தனை சதவீதம் உண்மை இருக்குது இல்லைங்கிறது எனக்கு சிரிப்பாக இருக்கும். நிறைய விஷயங்கள் அது நானும் ஒரு அதை ஜாலியாக பார்ப்பேன். ஓ நம்மளை பற்றி இப்படிலாம் ஒரு தகவல் எழுதியிருக்காங்களே, ஓ இந்த நடவடிக்கைக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்ட்டு. அதனால் எனக்கு வந்து அது அது மாதிரிலாம் யூகங்களுக்கு நான் பய சொல்கிறது சரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதிமுக பிரதான ஒருங்கிணைப்பாளர் திருமதி சசிகலா அதிமுக தலைமை கழகம் முடிவு முடிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பாளர் எதிர்த்து இருக்கிறார். அது அன்றைக்கே என்கிட்ட கேட்டாங்க, மருது பாண்டியர் நிறுவனத்தினத்த அன்றைக்கே எனக்கு உங்கள் டிவி ரிப்போர்ட்டர் தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் அவங்க அவர் திரு பன்னீர்செல்வம் எதையும் நிதானமாக சிந்தித்து யோசித்து பேசக்கூடியவர். எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் நீண்ட நாள் பழக்கம்னால சொன்னேன். அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து சரியாக தான் சொல்லியிருப்பார். ஒரு கட்சியில் வந்து தொண்டர்கள் விருப்பத்தை ஓட்டெடுப்பு எடுத்து நடத்தி எதுவும் பண்ணுறதில்லை. தலைமைக் கழகத்தில் நிர்வாகிகள் உட்கார்ந்து எல்லோருடைய கருத்தை அறிஞ்சு தான் பேசுவாங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கி மாவட்ட செயலர் கூட்டம் மண்டல பொறுப்பாளர்லாம் அவங்க பேசுகிறோன்னா தலைமைகள் நிர்வாகினா கீழே உள்ளவங்களுடைய விருப்பத்தை தான் அவங்க நாங்கள் பேசுவோம். அதுமாதிரி அவர் சொல்லியிருக்கலாம், அதனால் அவர் சரியாக தான் சொல்லியிருக்காருன்னு தான் அன்றைக்கி சொன்னேன். பாதிக்கப்பட்ட பன்னீர்செல்வமே ஏற்றுக்காரு, ஆனால் உருவாக்குனது எடப்பாடி பழனிசாமி எதிர அறிக்கிறார். அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், நான் என்ன பதில் சொல்கிறது? அவர் அவர் வந்து யாரும் ஒன்றும் மறுக்க முடியாது. அவர் இப்படி தவழ்ந்து நாலுகால் பிராணி மாதிரி வந்ததை அவர் யாருமே மறுக்க முடியாது. அப்படி அவர் அப்படி பேசுகிறாருன்னா யார்கிட்ட தவறு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இதில் நான் போய் நம்ம அண்ணன் பழனிசாமியை பற்றி சொல்ல, ஏன்னா ஏற்கனவே நொந்து சொல்லுவாங்கள்ல, நொந்து போயிருக்காரு. அவரை போய் நம்ம போய் எதுவும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா
ஒருத்தர் பவர்ஃபுல்லாக இருக்கிறப்ப நம்ம பேசலாம். அவர் பலவீனமாக இருக்கார் பாவம். எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம், எம்எல்ஏக்கள் இருக்கலாம், அது வேற. ஒரு ஆளுமைங்கிறது வேற, உங்களுக்கு தெரியாது இல்லை. அவர் ஆளுமையாக இருக்காரா இல்லையாங்கிறது அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் அது அப்படி இருந்தார் தான் அவர் அப்படி பேசியிருக்க மாட்டார். இன்னொருத்தங்களை பற்றி அப்படி ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா அவங்க ஒரு தடுமாறி தான் பேசுகிறாங்க, பயத்தில் வார்த்தை விடுறாங்க. அதுமாதிரி ஏன்னா அவர் எல்லாருக்கும் தெரியும், அவர் பையனுக்கு தெரியும், அவங்க வீட்டில் உள்ள அவர் மனைவிக்கே தெரியும், அவர் பதவி வாங்கினது எப்படி, அன்றைக்கி யாரால் முதலமைச்சரானது உலகத்தையே தெரிஞ்ச விஷயம். அவர் போய் சில வார்த்தைகள் சொல்கிறாரு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், நாலுகால் பிராணி மாதிரி தவந்து வந்தது யாருன்னு கேட்டிருக்கேன். இதமாதிரிலாம் பேசுவார்னு தெரிஞ்சு தான் நான் நீ சொல்றேன். நியாயமான விஷயத்தில் எதிர்த்து பேசணும், எதில் போராட்டம் பண்ணணுமோ அவங்கள சரி பண்ணுறதுக்கான மக்களுக்கு மக்கள் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க செயல்பாட்டில் குறைபாடு தவறு இருக்கிறப்ப அதை வந்து நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்கிறது தான் ஒரு எதிர்கட்சியோடைய பண்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேவையான நேரத்தில் தேவையான போராட்டங்களை பண்ணுவோம். இப்போ எதிர்கட்சி இல்லாத மாதிரி தெரியுதுன்னா ஒரு 6 மாதம் அவங்களுக்கு ஒரு கிரேஸ் பீரியட் கொடுக்கணும்ல. நம்ம இப்போ பேங்கில் லோன் வாங்கினாலே ஒரு 6 மாதம் இங்கே இந்த பீரியட் கொடுக்குறாங்கள நம்மளுக்கு. அதுமாதிரி அவங்க வந்து செட்டிலாகி அரசாங்கத்தை நடத்தி பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் பொறுத்திருந்து தான் போகணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, 6 மாதம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், கிரேஸ் பீரியட் கொடுக்கணும், 6 மாதம் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இல்லை நான் வந்து அது சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். அது ஏன் சொல்லலைன்னா ஒன்று அதுக்காக ஒரு ஏதோ டேபிளுக்கு கீழே கூட்டணி மேலே கூட்டணிலாம் கிடையாது. அதுமாதிரி சொல்ல விரும்பலை, என்னுடைய சுவாபம் அப்படி கிடையாது. 6 மாதம் வெயிட் பண்ணுவோமே, என்ன அவசரம்? மே மாதம் வந்தாங்க, டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுவோமே. எப்படி எப்படி போகிறாங்க? அவங்க தவறு செய்தால் தானே எங்களுக்கு நல்லது. அவரை போய் இப்போ அவசரப்பட்டு முடியே சொன்னால், தப்பு நடந்ததுக்கப்புறம் சொன்னால் தான் அவங்க நீங்கள் சொல்கிறபடி அரசியலுக்கு அதுதானே நல்லது. தவறை செய்ய விட்டுட்டு பிடிச்சாதான் அது எதிர்கட்சிகளுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும். அது அன்னைக்கு அவங்க 4 வருடம் கழிச்சு ஜெயிலேருந்து வர்றப்ப உள்ள எழுச்சி வந்து டெய்லியுமே அது மாதிரி இருக்குன்னு அப்படி எதிர்ப்பு. டெய்லியுமே இல்லை, இந்த கொரோனா காலகட்டத்தில் 1,00,000 தொண்டர்கள் வர முடியாது. இல்லை நட்பு ரீதியாகவும் இருக்கலாம், அவங்க அதனால அரசியல் ரீதியா முடிவு எடுத்து வரணுங்கிறது அவங்க சொந்தமா முடிவு எடுக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன், எங்கள் சித்தி ஜெயிலில் இருந்தப்போ இன்றைய 8 மாதம் வந்துடுறாரு, 7 மாதம் வந்துடுறாருன்னு தகவல் எல்லாம் பரவி என்னை கேட்குறப்ப நாங்கள் சட்ட ரீதியான முயற்சி செய்கிறோம், உரிய நேரத்தில் வெளில வருவாங்கன்னு தான் சொன்னேன். அதே மாதிரி அப்போ ஊடகங்கள் தான் அவங்க வந்தவொடனே அவர் வர்றாரு இவர் வர்றாருன்னா என்ன நீங்கள் கேட்டப்போ, இல்லை எங்கள்கிட்ட நிறைய பேர் தொடர்பில் இருப்பாங்க, தொடர்பில் இருக்கிறதுக்கும் கட்சி மாதிரி ஆளுங்கட்சியை விட்டு வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. அது இப்போ எதிர்கட்சி ஆனதுக்கப்புறமும் அது நிறைய பேர் எங்கள்கிட்ட தொடர்பில் இருப்பாங்களே, அதனால் தொடர்பில் இருக்கிறதுனாலயே அவங்க எங்கள் கட்சியில் வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. எல்லாம் நான் யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அன்னைக்கே சொன்னேன், ஏற்கனவே கேட்டப்பே திருச்சியில் ஒருத்தருக்கு மடியில் கனம் இல்லைன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பதற வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதான், அவர் கை அவர் மடியில் கனம் இல்லைன்னா அவர் பதற வேணான்னு சொல்கிறோம்.
இல்லைன்னா அவர் பதற வேணான்னு சொல்கிறேன். அவ்வளோதான். நான் இருக்குன்னு நினைக்கிறது நான் என்ன போலீஸா இல்லை கோர்ட்டா? இல்லை அவருடைய பலவீனமாக இருக்காருன்னு சொன்னேன். அவர் பலவீனம் அவர் 70 MLA அரசியல் ரீதியாக நீங்கள் தானே கேட்டீங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்க அப்படின்னு கேட்குறதுனால வீக்காக இருந்தால் தானே அது வரும். இப்போ நாங்கள் தோத்தப்பதுனால தான் நீங்கள் கேட்குறீங்க. தோத்துட்டீங்களே நீங்கள் மறுபடியும் வர முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. வருவோம் நம்பிக்கை இருக்குங்கிறோம். அடுத்த தேர்தலில் நாங்கள் முறை செய்வோம்னு சொல்கிறோம். அதுமாதிரி ஒரு பின்னடைவு வர்றப்ப பலவீனமாகறாங்களா இல்லை பலமாக இருப்பாங்க இருக்காங்களாங்கிறது அவங்களுடைய அந்த ஆளுமையை பொறுத்து தான் இருக்குது. என்ன சர்ச்சையை உருவாக்குனுச்சு அவருக்கு? ஆக்சுவலாக ஏன் ஓபிஎஸோட தம்பியை நானே ஸ்டேஜில் தான் பார்த்தேன் ராஜாவை. எனக்கு அவங்கள பழைய பழக்கம். பட்டு இப்போ வந்து என்னுடைய சம்பந்தி திரு வாண்டையர் அவருக்கு இப்போ நல்ல நண்பர். அவர் பத்திரிகை கொடுத்துருக்காரு அதனால் வந்திருக்காரு. நீங்கள் பத்திரிகை கொடுக்கல? நான் கொடுக்கல. அதிமுகவோட தோல்வி சட்டமன்ற தோல்விக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? அவங்க பாஜகவோட கூட்டணி தான் காரணமா? ஆட்சி அதிகாரம் இருந்ததுனால அவங்க நடவடிக்கை எல்லாம் உங்களிலே சில பேர் என்ன வந்து அரசியல் வல்லுநர்கள்லாம் வந்து இந்திரன் சந்திரன் போயிருந்தாங்க. துரோகத்தையும் நன்றி மறந்த தன்மையையும் ராஜதந்திரம்னு சொன்னாங்க. அதெல்லாம் அந்த பதவி அதிகாரம் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் அதெல்லாம் நிற்கும். ஆட்சி அதிகாரம் போனால் கூட வீட்டில் இருக்கிற அவங்க வார்த்தையில் சொன்னாலே குலைக்கும் நம்மளை பார்த்து. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மாயையில் உருவானது தானே. அது உண்மையான நிலைப்பாடுனா இப்போ அம்மா 96 தோத்தாங்க அவங்க அதே இதோடு இருந்தாங்கல்ல. இங்கே அது மாதிரி இருக்க முடியலனால அது ஒரு அந்த பதவியினால் கிடைத்த பலம் தானே தவிர அது உண்மையான பலம் கிடையாதுங்கிறது அது அவங்களுக்கு தெரிய வருங்கிறது எனக்கு தெரியும். அது 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 மாதிரி தான் பலவீனமாயிட்டாருன்னு சொல்கிறேன். நான் வேறு தனிப்பட்ட முறையில் சொல்லலை. அரசியல் ரீதியாக அவர் பலவீனமாயிட்டார். அதனால தான் அவர் கோபப்பட்டு பேசுகிறாரு. இப்போ சின்னம்மா வந்து பொதுச் செயலாளராகனு சொல்கிறாங்களேன்னு சொன்னதுக்கு அவங்க அவங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர ஒரு இது மாதிரி ஆட்சி அதிகாரம் கொடுத்தவங்களை பற்றி சொல்கிறப்பே ஒரு தாய்மை ஸ்தானத்தில் உள்ள தாய் ஸ்தானத்தில் உள்ளவங்க பார்த்து எல்லாம் பேசுகிறாருன்னா யார்? அதை தான் நான் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. யார் நாலு காலில் தவழ்ந்து போனா? ஏன்னா நாய் கூட நன்றி உண்டு அந்த பிறவியில் கூட சொல்லக்கூடாது. நாலு காலில் தவழ்ந்து போனது யார்? அன்றைக்கி தவழ்ந்து போய் காலையில் விழுந்து வணங்க வேண்டிய காரணம் என்னன்னு நான் கேட்டேன். அன்னையிலேருந்து தானே கேட்குறேன். அதனால் இது ஒரு பெருசாக பழனிசாமி முதலமைச்சராக இருந்ததுனால உங்களுக்கெல்லாம் பெரிய மனிதராக தெரிகிறாரு தான் நான் பார்க்குறேன். அவ்வளோ அரசு வரிப்பணம் மக்கள் வரிப்பணம் தான் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அப்போலோ டாக்டர்ஸும் சரி இப்போ இருக்கிற ஹெல்த் செக்ரட்டரி திரு ராதாகிருஷ்ணன் அவர் நல்ல அதிகாரிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவரே ஓப்பனாக சொன்னார் இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட். அதனால் இதுக்கு மேலே போய் இதில் விளக்கம் கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் ஒரு அரசியல் ரீதியாக திமுக கிளப்பி விட்ட போய் பிரச்சாரம். நான் பிகினிங்கில் சொன்னேன். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய மரணத்தை தொடர்ந்து இது திமுக கிளப்பி விட்ட போய் பிரச்சாரம். பட்டி தொட்டியெல்லாம் பிறப்பது அதை பிற்காலத்தில் இவங்க எடுத்துக்கிட்டாங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் பொய்ங்கிறது ஆர்கே நகர் மக்கள் ப்ரூவ் பண்ணாங்க அம்மாவுடைய தொகுதியிலே. அதனால் பொய்க்கு ரொம்ப கொஞ்ச நாள் ரெக்க கட்டி பறக்கும். அதுக்கப்புறம் அதை பொய் வந்து அழிந்துவிடும். அதனால் இந்த கமிஷன் 60,000 கமிஷன்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அன்றைக்கி இதே தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் மக்களுடைய வரிப்பணத்தை தேவையில்லாமல் வீணடிக்கிறார்கள் தங்களுடைய அரசியல் ஆசைக்காக. இதே விசாரணை கமிஷன் ஓபிஎஸோட அதான் சொன்னேன் முதல்ல அதை கிளப்பி விட்டது திமுக. அதை வந்து ஓபிஎஸ் கையில் எடுத்துகிட்டு பண்ணார். அதை வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்றது ஒரு காரணமாக எடுத்துகிட்டு பண்ணாங்க. அது அரசியல் அது திமுகவும் சரி ஏற்கனவே ஆட்சியாளர்கள் சரி அரசியல் அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக செய்த மக்கள் வரிப்பணத்தை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த கமிஷனெல்லாம் எழுத்து மூடுறது தான் நல்லாயிருக்குங்கிறது தான் என்னுடைய எல்லாருக்கும் தெரியும். அது அப்பல்லோவுடைய ரிப்போர்ட்டு எல்லா டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டு ஹெல்த் எல்லாத்துக்குமேலாம் ஹெல்த் செக்ரட்டரி அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே நீங்கள் என்னத்தை போய் அதில் விசாரணை பண்ணி என்ன பண்ணாலும் இதான் வரப்போகுது. அம்மாவுடைய மரணம் அவங்க நோய்வாய்ப்பட்டு இயற்கையாக நடந்த மரணங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்.
அரசியல் ரீதியா கேட்டார் ஏதோ ஒரு கோபத்துல கேட்டிருக்கலாம் இப்ப தவறுன்னு தெரிஞ்சிருக்கலாம் அதனால அவெல்லாம் அவரை தானே நீங்க கேட்கணும் அதுக்கு ஏற்கனவே அங்கிருந்து உண்மையான தொண்டர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல அம்மாவுடைய கட்சி அம்மாவுடைய ஆட்சி அப்படின்னு நினைச்சு அந்த நேரத்திலேயே எங்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்றாங்க இது இல்லைன்னு சொல்லிட்டு தான் அது இப்போ ஆட்சி அதிகாரம் போனது இன்னும் அங்கே இருந்தவங்களுக்கு உண்மை தெரியும் சில பேர் வந்து சில என்ன சொல்கிறது சுய லாபத்திற்காக இருப்பவங்கெல்லாம் இப்போ புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதனால் ஆட்டோமேட்டிக்காக அது உண்மை நிலையம் தெரிந்து உரிய நேரத்தில் நாங்கள் வந்து சுயநலம் இல்லாமல் உண்மையான அம்மாவோட இது கட்சியை வலுப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் இருக்கோம் அதனால் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எனக்கு அப்பா 83 தெரியும் எங்கள் சித்தி அங்கேயே இருப்பாங்க நானும் அடிக்கடி அங்கே போயிருக்கேன் நானும் 88 2011 வரைக்கும் அங்கேயே இருந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அது மாதிரிலாம் அம்மா குழந்தையும் கிடையாது அம்மா அப்படிலாம் இருந்தால் ஓப்பனாக சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு குழந்தையெல்லாம் கிடையாது அதான் சொல்கிறேன்னா நிறைய இந்த மாதிரி பொய் பிரச்சனை எப்படி இப்போ அம்மாவுடைய மரணத்துக்கு ஒரு காரணம் சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு பொய்யான தகவல் ஒரு ரொம்ப பிரபலமாக உள்ளவங்க மேலே சொல்லப்படுற ஒரு பொய் பிரச்சாரங்கள் அது அது யாராவது அதை எடுத்துக்கிட்டு இது பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு அவங்க குழந்தையே கிடையாது அவங்களுக்கு நான் தலைவிங்கிற படம்லாம் நான் பார்க்கல என் டயத்தில் அப்படி வேஸ்ட் பண்ணுறது இல்லைடா நீ எஸ்டேட் அது லீகல் ப்ராசஸ்ஸு அதில் அவங்க பார்த்துக்குவாங்க அதில் அதில் எனக்கு அதில் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது குடநாட்டத்தில் அதில் யார் அவங்க டைரக்டரோ அவங்க தான் அதை பார்த்துக்குவாங்க அவங்க தானே பார்ப்பாங்க நான் எனக்கு கொடநாட்டுக்கே நான் 2 தான் போயிருக்கேன் எனக்கு தெரியாது அம்மாவுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்னங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அதை தான் இப்போ போலீஸ் வந்து சரியான பாதையில் விசாரிக்கிறதுல உண்மை தெரிஞ்சிடும் உண்மை தெரிஞ்சிடும்ல ஏற்கனவே சந்திச்சு தானே இருக்காங்க ஏற்கனவே சந்திச்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக போவாங்கல்ல இப்போ அவங்க சின்னம்மா போகிறப்ப எங்கள் நிர்வாகிகள் போவாங்களே அதில் அமமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ விலைவாசி உயர்வு வந்து பல விஷயங்கள் நடக்குது எதிர்கட்சிகள்லாம் போராட்டங்கள் மத்திய சட்டங்கள் எதிர்த்தும் போராடுறாங்க களத்தில் போராட்டம்னு எதுவும் நம்ம பார்க்கவே முடியல இப்போ ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் இப்போ தானே ரிலாக்ஸ் பண்ணி இப்போ 10 தானே ஆகுது அதான் முதல்ல நான் மீட்டிங்கே அதான் இப்படி இப்பயும் நான் பார்சியலாக தானே மீட்டிங் போட்டிருக்கேன் எல்லாம் 95 மாவட்டத்தை ஒன்றா பார்க்கலண்ணா படிப்படியாக போவோம் உடனே வந்து ஏன்னா மற்றவங்களாம் பண்ணுறாங்களா நம்ம உரிய நேரத்தில் சரியான முறையில் பண்ணுவோம்னு வெயிட் பண்ணிகிட்டு சட்ட ரீதியா பாக்குறப்ப எங்க சித்திங்கிற முறையில நான் போலாம் அமமுகவும் அதிமுக பொதுச்செயலாளரும் ஒன்னா போறாங்கிறப்ப அதுல ஒண்ணும் தவறு கிடையாது தேவை ஏற்பட்டால் போவேன் உண்மை இதை நீங்கள் 3 குழந்தைய கேட்டாலும் சொல்லுங்கள்